போஸ்டன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேசிங்கில் வந்து ஒரு 10 அடிப்படை விதிகள் இருந்தால் நிச்சயமாக தெற்க போனால் தேஞ்சு போனாங்கிற ஒரு பழமொழி இருக்காது, ஜெயிப்பது மட்டுமே இருக்கும். ஸோ இந்தது நம்ம இந்த 10 என்னங்கிறது பார்ப்போம் வாங்க. 1வது விதிமுறை என்ன அப்படின்னாக்கா, தெற்க பார்த்த வீட்டிற்கு ஃப்ரண்டில் கிச்சன், அதாவது அக்னி மொழியும் கன்னி மொழியும் முன்புறத்தில் இருக்கும், மினிமம் அகலம் வந்து 26 மேலே இருந்தால் தான் அக்னிமூலையில் கிச்சனும் அக்னிமூலையிலேயே தலைவாசலும் வரும். 20 கம்மியாக இருந்தால் கிச்சனை வாயு மூலையில் தான் கண்டிப்பாக இது போடணும். நிறைய அன்பர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அக்னி மூலையில் கிச்சன் வச்சிடுறாங்க, ஆனால் கன்னி மூலையில் தலைவாசல் வச்சிடுறாங்க. இது மாதிரி அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த உயர்வு கெட்டு போகும். இது மாதிரி 1வது விதிமுறையில் மாற்றம் செய்யுங்க. 2வது, செப்டிக் டேங்கும், அதாவது தெற்க பார்த்த வீட்டிற்கு ஃப்ரண்ட்டில் வந்து செப்டிக் டேங்க்கு சம்பு போர்வெல், இது கன்னி மூலையிலையும் அக்னி மூலையிலையும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு செப்டிக் டேங்க் வந்து அக்னி மூலையில் போட்டோம்னாக்கா பெண்களுக்கு ஏதோ ஒரு வயிற்று சம்பந்தப்பட்ட பிணி வந்து மறையும். அதே மாதிரி கன்னி மூலையில் வந்து போரோ செப்டிக் டேங்க் அமைத்தால் ஆண்களுக்கு வந்து இடுப்புக்கு மேலே இருக்கிற பிரச்சனை வந்து மறையும். இந்த 2வது விதிமுறையை அவசியமாக ஃபாலோ பண்ணுங்கள். 3வது, கன்னி மூலையில் வந்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே மாடிப்படி அமைப்பு இருப்பதை தவிர்க்க வேண்டும். வெளியில் குழிக்கணக்கில் சேராமல் வெளியில் மாடிப்படி வச்சு உயரமாக அதற்கு மேலே ஹெட்ரூம் அமைத்து வாட்டர் டேங்க் அமைச்சு கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு, சவுத் ஃபேஸிங் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து காலி இடம் குறைவாக இருக்கணும், உயரம் அதிகமாக வளர்கிற மாதிரியான மரங்கள், அதாவது வேப்ப மரமோ இல்லை தென்னை மரமோ நல்ல உயரமாக நெட்லிங்க மாதிரி நிறைய உயரமாக அத்தி மரம் வைக்கலாம் அக்னி மூலையில். ஸோ உயரம் அதிகமாக இருக்கிற மரங்களும் காம்பவுண்டு சுவர் உயரமாக இருக்கிற மாதிரி அமைப்பும் முன்புறத்தில் காலி இடம் குறைவாக இருக்கின்ற அமைப்பும் வச்சு வீடு அமைக்கணும். அதே மாதிரி தெற்க பார்த்த வீட்டிற்கு தெருக்குத்து அக்னி மூலையோ கன்னி மூலையில் இருப்பது சிறப்பு கிடையாது. அது வந்து கிழக்க பார்த்த வீட்டிற்கும் வடக்க பார்த்த வீட்டிற்கும் தான் தெருக்குத்து பொருந்தும். தெற்க பார்த்த வீட்டிற்கு ஒருவேளை கன்னி மூலையிலேயோ அக்னி மூலையிலேயோ தெருக்குத்து வந்தால் நாம் வாசல் வந்து கிழக்கு பார்த்து வச்சு கட்டிக்கிறது சிறப்பு. தெற்க பார்த்த வீட்டிற்கு மேற்கு தலைவாசல் வச்சு கட்டாதீங்க. தெருக்குத்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒருவேளை தெற்க பார்த்த வீட்டிற்கு தெருக்குத்து இருந்தால் கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கலாம், கடையை முன்னாடி வச்சுட்டு அதன்படி கட்டிக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பெரிய வாய்க்கால் போயிட்டுருக்கிற மாதிரி அமைப்பு இருந்தாலும், ஆறு இருந்தாலும், ஏரி கடல் இருந்தாலும், முன்முகப்பில் வந்து தண்ணி ஓடுற அமைப்பு இருந்தால் தவறு. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், அந்த வீட்டுக்கு கன்னி மூலையில் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் தெற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூலையில் ஊர் கிணறு இருக்குது அல்லது பெரிய உயரமான ஒரு மரம், ஒரு 50-80 வருஷத்துக்கு உண்டான மரம் இருந்தால் சிறப்பு. அப்புறம் வந்து தெருக்குத்து இருந்ததை நம்ம இப்போ வந்து பார்த்துருக்குறோம். இப்போ வந்து முன்முகப்பு அழகு வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அழகு வேலையில் நல்லா டேப்பராக அமைச்சு கட்டுவோம், அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்டு இறக்கி கட்டுவோம். இந்த ஃப்ரண்ட்டு எலிவேஷனில் வந்து தாழ்வாரம் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இருக்கக்கூடாது. அப்படி தாழ்வாரம் இருந்தால் அந்த கன்னி மூலை பெட்ரூமுக்கு தாழ்வாக வரும் வாட்டர் டேங்க் அமைப்பு இருக்காது. அதனால் முன்முகப்பு அலங்கார வேலையில் உயரமாக தூக்கி வச்சு கட்டிக்கலாம், டேப்பராக போடாதீங்க. முன்முகப்பு தாழ்வாரம் வந்து கண்டிப்பாக ஓடு அமைப்பு வேண்டாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அமைக்கும்போது தாழ்வாரம் எலிவேஷன்லேயும் கவனம் செலுத்திக்கோங்க, கன்னி மூலை பள்ளமாக இருக்கக்கூடாது. அப்புறம் தெற்கு திசை யாருக்கு எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா, 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை வேலை செய்யும். ஐ மீன் யோகத்தையும் தலைவாசல் வச்சு வீடு கட்டிக்கலாம். அப்புறம் ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்களுக்கும் தெற்கு திசை யோகம். சார், இவங்க ரெண்டு பேர் தவிர வந்து வேறு திசையை வச்சு கட்டக்கூடாதா? கட்டலாம். எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஜாதகத்தை நோட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா செவ்வாய் சேன்னு போட்டிருப்பாங்க, அது வந்து நல்ல நிலையில் ஆட்சியோ உச்சமோ அல்லது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5, 7, 9, 11ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மேஷ ராசியோ இல்லை துளாராசியோ தனராசியாக இருந்தாலும் கூட தெற்கு திசையை வச்சு கட்டிக்கலாம். அது வந்து நுணுக்கமாக ஜாதகத்தில் செவ்வாய் நிலையை அறிஞ்சு அதன்படி செயல்படணும்.
இப்போ வந்து ஒரு சில அன்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டும்போது கன்னி மூலையில் போர்ட்டிகோ போட்டுறாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பெட்ரூம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு தான். என்ன காரணம்னா, கன்னி மூலையில் போர்ட்டிகோ போடக்கூடாது. ஒரு வேளை ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, கிச்சனு, காமன் டாய்லெட் அட்டாச் டாய்லெட் போட்டிருக்கீங்க, கன்னி மூலையில் அடைச்சி ஒரு பூஜை அறையாவது இருக்க வேண்டும். அதற்கு மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் போட்டுக்கலாம். பட் கன்னி மூலம் முழுசாகவே போர்ட்டிகோ விட்டு வாசல் வச்சுருந்தீங்கன்னா தப்பாயிரும். அதனால் வந்து நீங்கள் வீடு அமைக்கும்போது, தெற்கு பார்த்து அமைக்கும்போது ரொம்ப சூதானமாக கவனமாக சரியாக செயல்படணும். உங்கள் குலதெய்வத்தையோ, இஷ்ட தெய்வம், வழிபடு தெய்வம் இதெல்லாம் போய் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு இந்த மாதிரி தெற்க பார்த்து ஒரு வீடு கட்ட போகிறோம், சரியாக அமையணும், இந்த கூலி கணக்கு ஜாதகம் எல்லாம் நம்ம வீடு அமைக்கும் போதே. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறை தான், ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, விற்றுக்கலாம், ஏதோ ஒரு மாற்றம் பண்ணிக்கலாம். வீடுங்கிறது காலங்காலமாக வாரிசுகள் இருக்க வேண்டியது. அதுவும் தெற்க பார்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான உயர்வை கொடுக்கும். ஒரு சில நேரம் அதே வந்து ரிப்பீட்டாக மாற்றியும் வரும். என்ன காரணம்னா, முழுசாக தப்பாக கட்டிடுவாங்க. அதனால் சரியாக கட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து கன்னி மூலை, அதாவது தெற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூலையில் பெரிய ஜன்னல் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பும் இருப்பதை தவிர்த்துருங்க. கன்னி மூலையில் ஜன்னல் பெருசாக இருக்கக்கூடாது. ஒரு சில அன்பர்கள் வந்து என்ன செஞ்சுறாங்கனாக்கா, கன்னி மூலையில் வந்து பெருசாக வந்து கப்போர்டு போட்டுறாங்க, கரெக்டு, அதில் கடப்பாசலாக வச்சிடுறாங்க. ஆனால் அந்த இதில் கடப்பாசலாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து கதவு மாதிரி வைக்க முடியாது. அந்த கடப்பாசலாப் இல்லாமல் உடனில் பார்ட்டிஷன் வச்சு நல்லா பக்காவாக கதவு போட்டு லாக்கர் வைக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் தென்மேற்கு கன்னி மூலையில் இருக்கணும். இந்த தெற்க பார்த்த வீட்டிற்கு மட்டுமா, எல்லாத்துக்குமே பொருந்தும். அதில் ஒவ்வொரு அறைக்கும் கன்னி மூலையில் ஜன்னல் இருக்கக்கூடாது. எல்லா ரூமுக்குமே, கிச்சன் முதற்கொண்டு சொல்லிடுறேன், அனைத்து அறைகளிலேயும் கன்னி மூலை காலியாக விடாதீர்கள். கட்டில் அமைப்பது தெற்கு சுவத்தை ஒட்டியும் மேற்கு சுவத்தை ஒட்டியும் அமைக்கணும். இப்போ இது மாதிரி நாங்கள் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இது வந்து வரைபடம் அமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அலியன் வந்து கேஜேசி 10 ஃபார்முலா, குழிக்கணக்கு. இன்றைக்கி வந்து திருமணம் செய்யும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து திருமணம் செய்யும்போது 10 பொருத்தங்கள் பார்ப்பாங்க. அதில் யோனி பொருத்தமும் ரஜு பொருத்தம் கயிறு பொருத்தமும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் சேர்க்கலாம். அது மாதிரி இதில் பூமிக்குன்னு சொல்லிட்டு 11 பொருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வயது பொருத்தம், கர்ப்ப பொருத்தம், மனை பொருத்தத்தில் இவ்வளவு இருக்குது. ஸோ இந்த பொருத்தங்கள் அடியன் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த திசை சரிதானா, நம்ம வீடு கட்டுறது சரியா, இல்லை தேர்ந்தெடுத்திருக்கிற மனை கரெக்டாக, இல்லை பழைய மனையை வாங்கி வீடு கட்டிகிட்ருக்கோம், அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குழியையும் ஜாதகத்தையும் 4 மூலையும் சரியாக வாஸ்துப்படி அமைக்கிறது கார்னர். அதுக்கப்புறம் உள்ளளவும் வெளியளவும், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டும் வாஸ்துப்படி இருக்கணும். இதெல்லாம் அமைச்சு அடியன் வந்து வரைபடம் அமைக்கின்றோம். இது ஒன்று. ஒருவேளை உங்கள் இன்ஜினியரோ, கான்ட்ராக்டரோ, ஆர்கிடெக்டோ வரைபடம் அமைச்சிருக்கிறாரு, நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதை நம்ம திருத்தம் பண்ணிக்கலாம். ஜாதகத்தோடு அனுப்பி வச்சா திருத்தம் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு எல்லாமே பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். மேலும் இந்த உக்ரைனில் வந்து ஒரு 3 உலகப் போர் நடந்து கொண்டிருக்கு. மக்கள் வந்து நலமாக இருக்க வேண்டும். இந்த போர் சாந்தமாக சரியாக ஒரு நேரத்தோடு இப்போவே இந்த முடியணும்னு சொல்லிட்டு எம்பெருமான் சிவபெருமான நம்ம பிரார்த்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.